ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் அண்ட் ஈட் சேனல். இன்றைக்கி குக் வித் கோமாலியில் மைம் கோபி சார் மக்கானா கீர் செஞ்சுருந்தாங்க. அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நெய் வந்து கொஞ்சம் உருக்குனதுமே 2 கப் அளவுக்கு மக்கானா சேர்த்துக்கிறேன். இதை நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுத்துடக்கூடாது, அப்புறம் ப்ரௌன் கலரில் மாறிடும். அங்கங்கே ஸ்பாட்ஸ் தெரிகிற மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு, இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற விட்டுறலாம். இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இந்த மக்கானாவில் 1 கப் மக்கானா மட்டும் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே 5 முந்திரி, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கொஞ்சம் குங்குமப்பூ, இதை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக வந்திருக்கு. இதை வந்து நம்ம இப்போ இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நெய் சூடு பண்ணிவிட்டு இதில் முந்திரி 10 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா ப்ரௌன் கலரில் வறுபட்டதுமே இது கூடவே திராட்சை சேர்த்துக்கலாம், அதுவும் 10 பீஸ் போல். திராட்சை வந்து நல்லா பொரிஞ்சு உப்பி வரும் பலூன் மாதிரி. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக திராட்சை வந்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். 2 கப்புன்றது 1/2 லிட்டர் பால், தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி ஆற வச்ச பால். இதை வந்து 1-2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இது ஒரு கொதி வந்ததுமே நம்ம மக்கானா 2 கப்பில் 1 கப் மிச்சம் வச்சுருந்தோம்லே, அந்த மக்கானாவை இதில் சேர்த்துட்டு கிளறிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், சைட்லலாம் ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு 1-5 நிமிஷம் கழித்து இந்த மறைச்சி வச்சுருக்க மக்கானா பொடியையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ இந்த மக்கானா பொடி போட்டதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் குக் ஆனால் போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சர்க்கரை 1/4 கப் போல் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும், நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை அதெல்லாம் இது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே குங்குமப்பூ கொஞ்சமாக நான் பாலில் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ போட்டதுக்கப்புறமா கலர் நல்லா மாறும், ஒரு ரிச் லுக் கொடுக்கும். அவ்வளோதான். இதை நல்லா ஒரு கலர் கிளறிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கப்போ சர்வ் பண்ணிடணும் கீர் கன்சிஸ்டன்சியில். அவ்வளோதாங்க. உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்துச்சுன்னா பாதாம், பிஸ்தா இது இருந்தாலும் அதை வந்து நீங்கள் மேலே கொஞ்சமாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஹெல்த்தியான மக்கானா கீர் ரெடி ஆகிடுச்சு. மக்கானாவில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிடலாம். இந்த மக்கானா வச்சு இப்படி ஒரு கீ ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குக் வித் கோமாலி ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய குக் அண்ட் ஈட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.